ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹரியானா கர்னாலேருந்து கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே இவங்க தான் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. டாடா, பை பை, பை பை, அகைன் மீட் பண்ணலாம். மிஸ் யூ, மிஸ் யூ ஆல். மிஸ் யூ ப்ரோ. ஓகே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே ப்ரோ, டாடா. இப்போ ஒரு வழியாக நம்ம ஹரியானா கர்னாலேருந்து மெயின் ரோடு பக்கம் வந்துட்டோம். ஃப்ரெண்டு வேறு இல்லை, நான் உன்னை கொஞ்சம் தூரம் விட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. ஓகே, ஏற்கனவே ரொம்ப ரிஸ்க் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஸோ என்னையோட நம்ம எச்சிக்கிங் கவுச் சர்ஃபிங் முடிஞ்சது. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம விட்டுட்டு தான் போவோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் கர்னால். அவ்வளோதான், நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே, டாடா, பை பை. பை ப்ரோ, பை, லவ் யூ. லவ் யூ டூ, டாடா. இப்போ எங்கே இருக்கோம்னா, விவசாயிகள் போராட்டக்களம், அதாவது வேளாண் மசோதா எதிர்த்து போராடுறாங்கல்ல அந்த இடத்துல தான். இந்த வழியாக தான் வந்தோம். இந்த பக்கம் போனால் டெல்லி பானிபட்டு. பானிபட்டுக்கு இன்னும் நமக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம், இல்லை 25 கிலோமீட்டர் பக்கம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிளேட் எங்கே? இப்போ மதிய சாப்பாடு வந்து சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் தான். அதுதான் நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கிளம்பலாம். ஹாஜி, மேஞ்சர் ஆகவன். ஆ, மேஞ்சர் ஆகவன். மேரா வீடியோ பனாத்தோ தேவஸ் மேல லடக்கே கே மேடா. ஓகே ஓகே, ஃபோன் நம்பர். ஆ, ஃபோன் நம்பர். ஆ, வாட்ஸ்அப், வாட்ஸ்அப். ஓகே ஓகே, அவ்வளோதான், நம்ம இப்போ கிளம்பலாம். ஐ திங்க் இன்றைக்கி பானிபட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு டெல்லிக்கு இன்னும் 90 கிலோமீட்டருக்கு டெல்லி போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓ, இப்போ பானிபட்டு ரீச் ஆகிட்டோம். கீழே போகல, ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கோம். அது வந்து மினி செக்ரட்டரின்னு ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் போட்டு மாதிரி இருக்குது, போட்டு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பானிபட் ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கோம். கீழே வேணாம், ஏன்னா கீழே போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் மேலே போகலாம். மேலே போகிறது கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சைக்கிளில் போயிட்டே இருக்கேன், பக்கம் வந்து லாரி ஏதாச்சும் பஸ்ஸு ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அந்த காற்று அடிக்கும்போது சைக்கிளே கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுது. அதனால் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதாங்க பானிபட் பஸ் ஸ்டாண்டு, ஹரியானா ரோடு. ரோட்டில் வேறு எதுவும் இருக்குது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாமளாக எடுத்து கொடுத்து போகலாம். சரி, இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குது, யாருமே ஓகே. அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கலாம். நம்ம காலையில் சரியாக ஒரு 10 மணிக்கு கர்னாலேருந்து கிளம்பிட்டு பானிபட்டு அதுக்கப்புறம் சோனிபட்டு போயிருக்கோம். 10 மணிக்கு கிளம்பி இப்போ 87 கிலோமீட்டர் சம்திங் கவர் பண்ணிட்டோம். இந்த பக்கம் அப்படியே போனால் டெல்லி. பெரிய டவுட் என்னென்னா, கொஞ்சம் ஈவினிங் வேறு ஆயிடுச்சு, டெல்லி சிட்டி உள்ளே போயிட்டு போகலாமா இல்லை வெளியே பைபஸ்லேயே போகலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா சிட்டி உள்ளே போனால் ஸ்டே கிடைக்காது. அதனால் நம்ம இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எங்கேயாச்சும் இடம் இருந்தால் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம், பார்க்கலாம். ஃபுல்லாக புகை மூட்டமாக தாங்க இருக்குது, மணி மூட்டை மாதிரி இருக்குது. தூரமாக இருந்து பார்த்தா மூச்சு கூட விட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ராஜீவ் காந்தி எஜுகேஷன் சிட்டி, சோனிபட். சோனிபட் இந்த பக்கம் தான் இல்லை, சோனிபட் இந்த பக்கமா இந்த பக்கமானு தெரியலையே. சரி ஓகே, எந்த பக்கம் இருந்தேன் நமக்கு என்ன, நம்ம டெல்லி பக்கம் போகலாம் அப்படியே மெதுவாக. ஓ, இப்போ ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குது. லெஃப்டில் போயிட்டு போனாலும் போகலாம், ரைட்டில் கட் ஆகி போனாலும் போகலாம். ஸோ சேட். ஸோ டெல்லி சிட்டி உள்ளே போயிட்டால் சேவ் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது. அது இல்லாமல் டெல்லி ரொம்ப ரொம்ப மோசம், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஒரு 1/2 hour யோசிக்கலாம்,
அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக கிளம்பலாம். பகத் ஃபர்ஸ்ட், மீரத்து, கிரேட்டர் நொய்டா, நொய்டா, ஃபரிதாபாத். சரி, இப்போ நம்ம விவசாயிகள் போராட்டங்களில் இருக்கோம். சோனிபட் தாண்டி டெல்லி போகிற வழியில் இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் அண்டு ஸ்டே பண்ண இடம் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் இங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து ஸ்டே பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எங்கேயாச்சும் கட்டில் இருக்கான்ட்டு, இல்லாட்டி டென்ட் அடிச்சு தான் ஸ்டே பண்ணணும். சாப்பாடு இருக்குது இந்த பக்கம், பார்க்கலாம். அப்படியே மெதுவாக மூவாயிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருப்பாங்க, ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பைத்தியக்காரனாக இருக்கிறானுங்க, எப்படி வரானுங்க, எந்த ரோட்டில் வரணும் கூட தெரியாது வந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, டெல்லி மாடுங்க பாருங்கள், ரோடு பிளாக் பண்ணிடுச்சு. மேய்ச்சலெல்லாம் முடிஞ்சிட்டு அது பார்த்து அப்படியே மெதுவாக நடந்துட்டு போதுங்க. எந்த கார் வந்தால் என்ன, எந்த பைக் வந்தால் என்ன, அது பாட்டும் போது பாருங்க, பயங்கரமாக இருக்கு. இது ரெண்டும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, ஒரு ஆளோட ஐட்டாக இருக்கு. கிடைக்கல, இடம்லாம் இருக்குது, அதாவது சாப்பிட்ற இடமும் ஸ்டே பண்ணுற இடமும் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அந்த பக்கம் சாப்பிட்ற இடம் இருக்குது, அந்த பக்கம் லைட் எரியுது, அந்த பக்கமும் இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய கிலோமீட்டர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு இடம் கிடச்சா அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். சைக்கிள் ஓட்டிகிட்டு வீடியோ எடுக்க முடியல, அதனால் நம்ம மெதுவாக சைக்கிள் தள்ளிகிட்டே. ஐயோ, எங்கே ஒன்று வருது, கோச் சா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பாவம், ஐயோ நமக்கு முன்னாடி ஒன்று வருது, பயமாக இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா, அப்படியே தள்ளிட்டு மெதுவாக போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் வர வண்டிங்க எல்லாமே லோக்கல் வண்டிங்க தான், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ள அலோடு இல்லை, ஏன்னா அங்கே போராட்டம் பண்ணுறதுனால. இப்போ சரியாக 7:42 டைமு, இங்கே தான் அந்த விவசாயிகள் போராடுற இடத்துல தான் தூங்கலாம்னு நினச்சேன். ஆனால் வேறு இடம் இருக்குது, நீங்கள் கேஎஃப்சி பக்கம் போவாங்க, இதோட கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கேஎஃப்சி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம், அங்கே இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, நான் அப்புறமா ஷூட் பண்ணுறேன். இப்போ நமக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைச்சாச்சு. எங்கானும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராடுற இடத்துல தான், ரொம்ப ரொம்ப சேஃபான இடம். ஒவ்வொரு இடத்துலையும் டோக்கன் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாகவே தூங்குறதுக்கான இடம் தான். இது ஃபுல்லாக கேமராவோட கண்ட்ரோல் தான் இருக்குது, சரி கேமராவில் வச்சு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு வந்து டோக்கன் 16:16 இந்த இடம் தான், நல்லா தான் இருக்குது. ஃபேனு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான். நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். இன்னும் ஒரு 11 ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போது டைம் சரியாக 7:59 தாங்க இப்போ சரியாக டைமு.